ஹைஃபன் பறவைங்க வந்து ஏன் பறக்குது, அதாவது பறவைங்க வந்து பறக்கிறப்ப கூட்டமாக தான் பறக்கும். ஒரு சில நேரத்தில் ஒன்று ரெண்டு பறக்குது அப்படின்னா அவங்க வந்து இறைய தேடி போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் இந்த மாதிரி கூட்டமாக பறக்கிறப்ப அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். இந்த மாதிரி மைக்ரேஷன் ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பறவைங்களுக்கு வந்து அந்த சீசனில் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். இப்போ மழைக்காலம் எடுத்துக்கோங்க, அந்த மழைக்காலத்தில் மட்டும்தான் அந்த பறவைங்க வந்து அந்த இடத்துல இருக்க முடியும். அந்த மழைக்காலம் சீசன் வந்து மாற ஆரம்பிச்சிச்சுன்னா பறவைங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்கும். அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் அந்த பறவைங்க வந்து எப்படி கடக்கிறாங்க, அவங்களுக்கு எனர்ஜியும் ஸ்டெமினாவும் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுடன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பறவைங்க வந்து மைக்ரேஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கூட்டமாக தான் மைக்ரேஷன் பண்ணுவாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி வி ஃபார்மேட்டில் தான் பறப்பாங்க. இந்த மாதிரி வி ஃபார்மேட்டில் பறக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து முன்னாடி போகிற பறவைக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணி பறப்போம். பின்னாடி வர பறவைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமா? அது வந்து எப்படின்னா முன்னாடி போகிற பறவை தன்னோட ரெக்கையை கீழே அடிக்கும்போது அந்த காற்று வந்து ஏத்தாப்பில் வர காற்று வந்து கீழே போயிட்டு அப்படியே மேலே எழும்புமா. இந்த மாதிரி மேலே எழும்புறப்ப அதுக்கு பின்னாடி வர பறவை வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அதுக்கு பின்னாடி வர பறவையும். அதே மாதிரி நீங்கள் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பறவை வந்து ரெக்கையை கீழே அடிக்கிறப்ப அந்த காற்று கீழே போயிட்டு அப்படியே மேலே எழும்புமா. அதனால் பின்னாடி வர பறவை வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி பறக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த பறவைங்க எல்லாமே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், அப்போனா இந்த முன்னாடி பறவை மட்டும் தான் ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் பண்ணி ரொம்ப தூரம் பறக்குமா அப்படின்னு? இல்லை, கிடையாதுங்க. அந்த பறவைக்கு வந்து பறக்க முடியல, ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பறவை வந்து அப்படியே பின்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருந்த பறவை வந்து அப்படியே முன்னாடி வரும். இந்த மாதிரி தான் இடம் மாறி வந்து அந்த பறவைங்க வந்து பறந்து போவாங்க ரொம்ப தூரம். இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், அதையும் பாருங்கள். அதாவது ஒலிம்பிக்கில் சைக்கிள் ரேஸ் ஓட்டுறவங்களை பாருங்கள். அவங்க வந்து நாலு பேர் டீமாக இருப்பாங்க. அவங்க வந்து அதுக்கு பின்னாடி தான் வருவாங்க, ஒரே நேர்கோட்டில் தான் வருவாங்க. இந்த மாதிரி ஏன் வர்றாங்க அப்படின்னா முன்னாடி போகிறவங்க மட்டும் தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு போவேன். அதுக்கு பின்னாடி வரவங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு ஓட்ட மாட்டேன். அதே மாதிரி தான் அதுக்கு பின்னாடி வரவேன். ஆனால் இந்த மாதிரி தான் கடைசி வரைக்கும் ஓட்டுவாங்க அப்படின்னா இல்லை, அவனுக்கு வந்து ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா அவன் வந்து கொஞ்சம் தள்ளி போய் அப்படியே பின்னாடி வந்துடுவான். அதுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க வந்து ஓட்டிட்டு போவான் முன்னாடி. இந்த மாதிரி தான் சைக்கிளை வந்து சீமா ஓட்டுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் கருத்து தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பாபு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.